வணக்கம். தமிழ்ல பயிற்சி 54 பார்க்கலாம். தமிழ் புதிய புத்தகம் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா பயிற்சி வினா விடை தொகுப்புகளும் அதுல கொடுத்துருக்கோம். முதல் கேள்வி, ஜாதவ் பையன் பத்மஸ்ரீ விருது பெற்ற ஆண்டு. விடை 2015. ஜாதவ் பையன் பத்மஸ்ரீ விருது பெற்ற ஆண்டு. விடை 2015. ஸோ ஜாதவ் பையன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, ஒரு ஆற்றோட நடுவில் இருக்க ஒரு மணக்கரையில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு பெரிய காடையே உருவாக்கியிருக்காரு, சரிங்களா? அதனால தான் அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுக்குறாங்க. இரண்டாவது கேள்வி, ஐஹாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது மாத்திரை அளவு. விடை 1 மாத்திரை. ஐஹாரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா சொல்லோட இடையில இறுதியில் மட்டும்தான் வரும், சொல்லோட முதல்ல வராது. ஸோ ஐஹாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது மாத்திரை அளவு. விடை 1 மாத்திரை. இதுவே அவுஹாரம் அப்படிங்கிறது சொல்லோட முதல்ல மட்டும்தான் வரும், ஐஹாரம் அப்படிங்கிறது சொல்லோட முதல்ல வராம இடையிலும் இறுதியிலும் வரும். மூன்றாவது கேள்வி, கரடிகள் எவ்வளவு எடை வரை வளரும்? விடை 160 கிலோ. கரடிகள் பார்த்தோம் தெரியும் இல்லைங்களா, ரொம்ப சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் இல்லைங்களா. ஸோ 160 கிலோ வரலாம் அது வளருங்களாம். கரடிகள் எவ்வளவு எடை வரை வளரும்? விடை 160 கிலோ. நாலாவது கேள்வி, புலிகள் எவ்வாறு வாழும் இயல்புடையவை? விடை தனித்து வாழும் இயல்புடையவை. புலிகள் எவ்வாறு வாழும் இயல்புடையவை? விடை தனித்து வாழும் இயல்புடையவை. புலிகள் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக வாழாது, சரிங்களா? அதோட குட்டி பிறந்தாலும் அதுக்கப்புறம் தனித்து விட்டுரும். புலிகளை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தான் வாழும், தனியாக தான் வேட்டையிடும். ஸோ யானைகள் அப்படின்னா தான் கூட்டம் கூட்டமாக வாழும். ஐந்தாவது கேள்வி, கல் கூட்ட தீது சேர்த்தெழுதுக. விடை கக்ரீது. ஸோ இது வந்து நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து வரும், சரிங்களா? கக்ரீது. ஆறாவது கேள்வி, யானைகள் எவ்வாறு வாழும் இயல்புடையவை? விடை கூட்டமாக வாழும் இயல்புடையவை. யானைகள் எவ்வாறு வாழும் இயல்புடையவை? விடை கூட்டமாக வாழும் இயல்புடையவை. ஏழாவது கேள்வி, பயோடைவர்சிட்டி என்பதன் தமிழ் சொல். விடை பல்லுயிர் மண்டலம். பயோடைவர்சிட்டி என்பதன் தமிழ் சொல். விடை பல்லுயிர் மண்டலம். எட்டாவது கேள்வி, வாய்மை எனப்படுவது? விடை தீங்கு தராத சொற்களை பேசுதல். ஸோ இந்த இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வாய்மை எனப்படுவது அப்படிங்கிறது திருக்குறள் சம்மந்தப்பட்ட கேள்வி, சரிங்களா? இப்படியே கூட கேட்டுட்டு இல்லை, அந்த கொஷினில் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி கொஷினில் கூட இப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது. வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். ஒன்பதாவது கேள்வி, தமிழ் நூல்களில் திரு எனும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல். விடை திருக்குறள். தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல். விடை திருக்குறள். பத்தாவது கேள்வி, சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறும் குறுக்கம். விடை அவுஹார குறுக்கம். சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறும் குறுக்கம். விடை அவுஹார குறுக்கம். அவுஹார குறுக்கத்தை பொறுத்தவரையிலும் சொல்லோட முதல்ல மட்டும்தான் இடம்பெறும். ஸோ இதற்கான விடைகள் பார்க்கலாம்.